மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கார்லிக் ஃப்ளேவர் சிக்கன் பக்கா பங்கமா. அந்த ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டாமினண்டா இருக்குல்ல. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லாம ஒரு தரமான சிக்கன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ப்ராப்பரான ஒரு மேரினேஷன், சூப்பரான மசாலா மேலே போட்டிருக்க இந்த லேயர் அதான் அந்த பர்கர் கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுக்குது. ஹை டுஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வடக்கு ஆண்டார் வீதியில் இருக்க டிடிஆர் ஃப்ரைட் சிக்கன் அண்டு ரைஸ் அந்த ஷாப்பு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃபாலோஸ் ரொம்ப நாளாக வந்து இந்த வானப்பட்டுற அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டார் விதி இங்கெல்லாம் நல்ல ஷாப்பாக சொல்லுங்க சொல்லி ரெக்கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம தேர்னும்ல தேடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டிடிஆர் ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற இந்த ஷாப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் எப்படின்னா வந்து மின்ட்டு கார்லிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன்ஸ் அப்புறம் வந்து பர்கர் பிரெட் ஆம்லேட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து வியந்து போன விஷயம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க அந்த குரூப் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த க்ரௌடில் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, பார்சல் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க நான் ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. இவங்களோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் லெக் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிஸியான ஏரியாவா, எல்லோரும் உங்கள் ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸையும் பார்த்தீங்க கேட்டாங்க லாக் தமிழா தானு சொல்லிட்டு. தென் ட்ரை பண்ணுறோம், அவசியம் ட்ரை பண்ணுவோம். ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப கழிச்சு இந்த மாதிரி சீட்லன்னு எடுக்கிறனால போல். ஸோ லெக்கை கட்டுறோம் பாருங்கள். வா இங்கே பாருங்களா லேயர் சூப்பர். அதுக்கு ரொம்ப அதிகமெல்லாம் அந்த மேலே அந்த ஃப்ரைட் லேயர்ஸ் போட்டுடாமல் கரெக்டாக அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ட்ரை பண்ணுறோமா? வாவ் அருமையாக இருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்களா போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு காமன் நேரம் இருக்கும். இந்தாமே சுட சுட அப்படியே ஆய் பறந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீட்டுங்க பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த மேரினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் சும்மா அந்த வெறுமன ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தரமான சிக்கன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்காங்க. தென் இதெல்லாம் மைனஸோட போவோம். ஃப்ரைடு சிக்கன் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கோட்டிங்கை மட்டும் அதிகமாக கொடுத்துடாம ப்ராப்பராக நம்ம ஒரு கேஎஃப்சியில் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் எடுத்து அந்த பீஸோடு தான் வரும். அந்த மாதிரி ஒரு பீஸ் இது. மேலே இருக்க அந்த கோட்டிங்குள்ளே கரெக்டாக அந்த சிக்கன் லேயர் இருக்குது. ஆசமாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ப்ராப்பரான ஒரு பிரெட் ஆம்லேட். அந்த மேலே அந்த மிளகா தூள்லாம் ஒரு பங்கமாக இருக்குது. டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் உனக்கான கேட்காதீங்க, இன்ஸ்டாகிராம் கிட்ட சாப்பிட்டேன் நான் ஆக்சுவலாக. தென் இதே அது ஒரு பிரெட் ஆம்லேட் டெக்ஸ்டரு சூப்பராக இருக்குங்க. அதில் ஒரு ஸ்பைஸியாக ஆக்சுவலாக அந்த மிளகாத்தூள் மேலே போட்டுக்கு அப்படியே பச்சையாக அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. நல்ல ஒரு காரமாகவே இருக்குது. கரெக்டாக மைனஸ் ஒரு பண்ண கொஞ்சம் காரமாக இருக்கனால மைனஸ் ஒரு ரெண்டு. ம்
உங்களுக்கு டெக்ஸ்டர் உள்ள இருக்குது அவசியமே சூப்பராக இறங்குது. உள்ளே சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் வைஸும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வைஸ் ரொம்ப பங்கமாக இருக்குன்னு சொல்லலாம். லைட்டாக வந்து டொமேட்டோ சாஸ், சாஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரி சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன், ஒரு ரெண்டு பீஸ் சாம்பிள் மட்டும் போதும் நான் என்ன தெரியேன். நான் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு லாலிபாப் பீஸ் அதோட இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஜூஸியாக ஆக்சுவலாக வந்து பாருங்கண்ணே, இது மேலே ஒரு பவுடர் மசாலா ஒன்று போட்டு கொடுத்தாங்க லைட்டாக, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடய ஃப்ளேவர் தென் கார்லிக் ஃப்ளேவர் சிக்கன் பக்கா பங்கமாக, அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குதுல, அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் ட்ரூல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் வெறுமனை சாப்பிட்டே இருப்பேன், பட் இருந்தாலும் அங்கே மைனஸ் இருக்கிறதுனால கார்லிக் ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது, பர்ஃபெக்ட் டாமினண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேலே போட்டிருக்க இந்த லேயர்லாம் வந்து பெருசாக தெரில, நான் நினச்சேன் கூட பேருக்கு தான் இருக்கும் கொஞ்சம் டாமினண்ட் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன், பட் இவ்வளோ சாசம் சிக்கன் ஃப்ரெஷ்னஸ் பாருங்கண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேரினேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரினேஷன் தான் பக்கா இல்லை, இந்த இடத்து தான் மேரினேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளேவர் பர்கர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜிஸ் இருக்குது, அப்புறம் வந்து பேட்டி, அவ்வளோதான். பெரிய ஃப்ளேவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த பர்கர் சாப்பிட்றது என் வாழ்க்கையில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், ஆனால் பன் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிக்கன் இது பங்கமாக இருக்குது, லைக் ப்ராப்பரான ஒரு கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அந்த ஒரு லேயர் மாதிரி இருக்குது. அச்சு தம்சம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிக்கன் சாப்பிடும் போது எப்படின்னா அந்த கோட்டிங் மட்டும் கோட்டிங் இருக்கும், பட் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. பட் ப்ராப்பரான ஒரு மேரினேஷன், சூப்பரான மசாலா மேலே போட்டிருக்க இந்த லேயர், அதான் அந்த பர்கர் கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுக்குது. தென் மைனேஸ் இந்த வெஜ்ஜிஸ் அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் லேயர் மாதிரி இருக்குது. இந்த பன்னு செம்ம சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலாக, பாருங்க பிச்சிக் பிச்சிக் அந்த மாதிரினா சிக்கன் பாப்கார்ன். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்களில் வந்து இந்த லெக் கூட கிடச்சி, லெக் பர்கர்லாம் கிடச்சி, இந்த மாதிரி பாப்கார்ன் வந்து மேக்ஸிமம் போட மாட்டாங்க, பட் அங்கே போட்டிருக்காங்க, அதான் வாங்கணும் ட்ரை பண்ணுறதுக்கு. நல்ல சாஃப்டான சிக்கன் லேயர்ஸ், சூப்பர் மேரினேஷன். ஒன்ஸ் அகைன் மேரினேஷன் திரும்ப திரும்ப சொல்ல அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்படி லேயர்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்ல ஒரு வெளில இருக்கிறது, நல்ல ஒரு இந்த கிறிஸ்பினஸ் இருக்குது, உள்ளே பயங்கரமாக சாஃப்டாக இருக்குது. டொமேட்டோ சாஸ் லைட்டாக எடுக்கும் இருக்குது. சாஸ் பங்கமாக இருக்கும் எப்படின்னா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான திப்பா பாட்டில் வந்து கொட்டினாங்க நான் பார்த்தேன், அதனால நோ இந்த டொமேட்டோ சாஸ் ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுட்ஸ் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்கன் ரைஸ் நல்லா பார்க்கும் போது தெரிஞ்சு நல்லா காரமாக இருக்க போது அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கன் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுது உங்களுக்கு. அப்படியே ஹோல்சமாக அப்படி எடுக்கும் போது ஃபுல்லாக சிக்கன் பீஸ் தான் இருக்குது இதில். இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு வாசம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆச்சுங்க, இருந்தாலுமே இங்கே இருக்க ஃபுட்லாம் நல்லா சூடாகவே இருக்கியான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறோமா, கையில் தான் எடுக்கணும்னு ஆசை, எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி தான் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஸ்பூனில் எடுத்துறேன். ஒரு சிக்கன் ரைஸில் ஒரு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நூடுல்ஸ் சாப்பிடுவோம், பர்மா நூடுல்ஸ், அந்த ஒரு நூடுல்ஸ்க்கான ஸ்மெல் இதில் இருக்குது. ரொம்ப காரலாம் தெரியல, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் போடக்கூடிய ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரூட்ஸ் ஃபுட்ரை முடிஞ்சு ஒரு அருமையான ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே நான் சாப்பிட்ட அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்காக ஒரு கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனோட மசாலாஸ், ஒரு மசாலாஸும் தர முடியாது, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ப்ராப்பராக இருந்தது எப்படின்னா மேலே கோட்டிங் ஓவராக கொடுத்துடாமல் கரெக்டாக ஒரு ஆவரேஜான கோட்டிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் சிக்கனை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தென் இந்த பாப்கார்னாக இருக்கட்டும், அந்த வேறு சாப்பிட்டோம்னா கார்லிக் சிக்கனாக, கார்லிக் சிக்கன்னா செம்ம டாமினண்ட்டில்
மசாலா வைஸ் சூப்பர் டாமினா இருந்தது. பெட் ஆம்லெட் இஸ் ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தரமான ஸ்பாட்டு. கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா வடக்கு ஆண்டார் வீதி அர்ஜுனாஸ் பேக்கரிக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஸ்பாட்டு. ஸோ சாயங்காலம் ஒரு 6:30 கடை இருக்கும், 6 to 10:30-11 மணிக்கு கடை இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். பிளாக் தமிழ் அண்ட் பிளாக் அரவிந்தன்.